நண்பர்களே இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த தளத்துக்கு நீங்கள் வந்ததுக்கு நன்றி உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சுருக்கிறாருன்றதை உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புகிறேன் இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புகிறேன் நீங்கள் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் மூலமாக என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவில் நீங்கள் பெறலாம் தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்கள் கேட்கலாம் ஆண்டவரோட கிருபையில் அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்குறேன் நீங்களும் அதை தினமும் கேளுங்கள் நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்னு என்னால் சொல்ல முடியும் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோடய யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க ஃபீல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம் என்னோட வெப்சைட்லயும் இருக்கும் மீண்டும் இந்த பாட்காஸ்ட் மூலமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி ஆண்டவர் என்னோட இருதயத்துல இந்த வார்த்தையை கொண்டு உங்களுக்கு முன்ன ஒரு சவால் வைக்க விரும்புறேன் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்ம ஏதோ நட்டாட்சில விட்டுட்டு போகிறவர் அல்ல நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு திட்டமும் நோக்கமும் வச்சிருக்கிறார் இந்த ஆண்டு நம்ம புனித வெள்ளி ஆசிரிக்கிற இந்த நாள்ல உங்களுக்கு பலவிதமான உணர்வுகள் இருக்கலாம் ஏற்கனவே இந்த வருஷத்துல மூணு மாசம் முடிஞ்சிருச்சே என் வாழ்க்கையில என்னதான் நடக்குதுன்னு எனக்கு தெரியலேன்னு சொல்றீங்களா தொடர்ந்து இணைஞ்சிருங்க உங்களை உற்சாகப்படுத்துற ஊக்கப்படுத்துற ஒரு வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கு இன்னைக்கு உங்க கூட ஏசு சிலுவையில சொன்ன ஐந்தாவது வார்த்தையை பத்தி பேச விரும்புறேன் ஏசு சொல்றாரு நான் தாகமா இருக்கிறேன் லெந்த நாட்கள்ல பரிசுத்த வாரத்துல நாம எப்போதும் தியானிக்கிற நமக்கு பரிச்சயமான ஒரு வேத பகுதி தான் இது யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இருக்கிறேன் என்றார் இதுல முக்கியமா நாம கவனிக்க வேண்டியது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக வெவ்வேறு மொழிபெயர்ப்புகள் வெவ்வேறு விதமா சொல்லுது ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறத்தக்கதாக வாக்கு வாக்குத்தம் நிறைவேறத்தக்கதாக அதற்காகத்தான் நான் இருக்கிறேன் அவர் சொன்னார் நான் இருக்கிறேன் அவர் உடல் அளவுல எவ்வளவு வாடி போயிருப்பாரு மனதளவுல எவ்வளவு வாடி போயிருப்பார் அவரோட உணர்ச்சியில எவ்வளவு வாடி போயிருப்பாரு ஆவிக்குரிய விதத்திலையும் அவர் நொந்து போயிட்டாரு ஏன்னா முழு உலகத்துடைய பாவமும் அவர் தோள்கள்ல சுமத்தப்பட்டது அவர் மிகவும் சோர்வா வாடி போயிருந்தாரு காட்டி கொடுக்கப்பட்டிருந்தாரு காயப்படுத்தப்பட்டிருந்தார் நிறைய எதிர்மறையான சூழல்கள் வேதனை குழப்பம் அவமானம் இது எல்லாத்துக்கு நடுவிலையும் வேத வாக்கியத்தை தீர்க்க வாக்கு திட்டத்தை நினைவுல வச்சிருந்தாரு அது நிறைவேறணும்னு அவர் பிரயாசப்பட்டாரு சங்கீதம் இருபத்தி ரெண்டு பாருங்க என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது என்னை மரணத்துழிலே போடுகிறீர் இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்காக நான் தாகமா இருக்கிறேன்னு ஏசு சொன்னார் ஏசு ஒரு கடினமான சூழல் இருந்தார் அவர் அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்ற தன்னை அர்ப்பணிச்சிருந்தார் ஆண்டவரோட சித்தத்தோடு அவர் இணைந்து செயல்பட விரும்பினார் ஆண்டவரோட தீர்க்க தரிசனத்தோட ஒத்து போனார் ஆண்டவரோட சித்தம் விருப்பம் திட்டத்தை நிறைவேற்ற அவர் விரும்பினார் தன்னோட சூழல் அவ்வளவு மோசமா இருந்தாலும் கூட அவர் அதை செஞ்சார் ஆண்டவருக்கு ஒரு பணி இருந்தது போல உங்களுக்கும் ஒரு பணி கொடுக்கப்பட்டிருக்கலாம் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது போல உங்களுக்கும் ஒரு நோக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்க இங்க இருக்கிறது தற்செயலா இல்லை உங்களோட பெற்றோர்கள் தற்செயலா சேர்ந்ததுனால நீங்க இங்க வந்துடல நீங்க ஆண்டவரோட திட்டத்தின்படிதான் இங்க இருக்கிறீங்க அவரோட நோக்கத்தின்படிதான் இருக்கிறீங்க தற்செயலா நீங்க இந்த செய்தியை கூட கேட்கல அவர் உங்களுக்குன்னு ஒரு திட்டம் நோக்கம் வச்சிருக்கிறாரு உங்களுக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிறது நிச்சயமா நிறைவேறும் ஆண்டவர் உங்களை அழைத்ததை நிறைவேற்ற இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா அவரோட அழைப்புல அவரோட நோக்கத்துல திட்டத்துல நடக்க உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா யோவான் பனிரெண்டு இருபத்தி ஏழு பாருங்க இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் யோவான் பதினெட்டு முப்பத்தி ஏழு பாருங்க இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் தான் எதற்காக அனுப்பப்பட்டேன் என்பது இயேசுவுக்கு தெரியும் இதற்காகவே அவரோட நோக்கம் அவருக்கு தெரியும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி அவருக்கு தெரியும் உலகத்தின் காரியங்கள் அவரை திசை திருப்ப அவரை அனுமதிக்கவே இல்லை வழிவிலகி போகாதபடி தீர்மானம் பண்ணினாரு ஆன்றோட சித்தத்தை உறுதியா பிடிச்சுக்கிட்டாரு எனக்கு அன்பான தேவ ஜனங்களே உங்களுக்கான இதற்கு அந்த இதற்கு என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா நீங்க ஏன் இங்க இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா உங்களோட நோக்கம் என்ன ஆண்டவர் ஏன் உங்களை இங்க வச்சிருக்கிறாரு உங்களோட பணி என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா இயேசுவுக்கு தன்னோட பணி தெரிஞ்சிருந்தது இன்னைக்கு நிறைய பேரு என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க நடக்கிறது போல நடக்கட்டும்னு இருக்கிறாங்க வாழ்க்கையில அவங்களுக்குன்னு எந்த ஒரு இலக்கும் இல்லை விருப்பமும் இல்ல நோக்கமும் இல்லை அப்படியே ஏதோ நடக்குதுன்னு போறாங்க ஏதோ ஒன்னு ஆரம்பிக்கிறாங்க ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கிறாங்க ஏதோ கொஞ்சம் மார்க் எடுக்கிறாங்க ஏதோ ஒரு வேலைக்கு போறாங்க சம்பாதிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஓய்வு காலத்தை பத்தி கூட திட்டம் போடுறாங்க எபே சார் ஐந்து பதினேழு பாருங்க ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னது உணர்ந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் முன்னாக இந்த சவாலை நான் வைக்கிறேன் மதியற்றவர்களா ஏன்னு உதாரணம்னு வாழாதீங்க இயேசு இப்படி சிந்தனை இல்லாம இருந்திருந்தாருன்னா அந்த கடுமையான சூழல்ல அந்த வேத வாக்கியங்களை பத்தி அந்த தீர்க்க தரிசனங்களை பத்தி அதை நிறைவேற்றுறத பத்தி அவர் யோசிச்சிருக்கவே மாட்டார் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி அவர் அர்ப்பணிக்கிறார் லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் பாருங்க பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னைவிட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜபம் பண்ணினார் நம்ம எல்லாருமே கடுமையான சூழல்களுக்குள்ளாக போக நேரிடும் நமக்குள்ள கேள்விகள் வரும் சோதனைகள் வரும் புயல் வரும் சந்தேக மேகங்கள் வரும் மலைகள் வரும் அக்கினி சோதனைகள் வரும் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே உங்களை அர்ப்பணிச்சிருங்க ஆண்டவரே நான் உங்களோட சித்தத்துக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க என்னோட சித்தம் இல்ல ஆண்டவரே உங்களுடைய சித்தம் நடக்கட்டும்னு சொல்லுங்க சிலுவையில அதாவது கடுமையான சூழல்கள்ல ஆண்டவரோட அர்ப்பணிப்புல உறுதியா நிக்கிறதுக்கான அடிப்படை என்ன தெரியுமா அந்த சவால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அர்ப்பணிப்பை நாம செஞ்சிடுறதுதான் உன்னுடைய சித்தம் செய்யப்படட்டும்னு இயேசு சிலுவையில சொல்லல அதெல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடியே அவர் சொன்னாரு காரியங்கள் எல்லாம் சரியா சிறப்பா நடந்துட்டு இருக்கும் போதே என்னோட சித்தம் இல்ல உங்க சித்தம் நிறைவேறட்டும்னு அர்ப்பணிச்சிருங்க அப்படிதான் ஏசு செஞ்சாரு அதனாலதான் சூழல்கள் கட்டுப்பாட்டை மீறி மிக மோசமா போயிட்டு இருந்தப்பவும் கூட அவரால ஆண்டவரோட நோக்கத்தை சித்தத்தை வேத வாக்கியத்தை ஆண்டவரோட திட்டத்தை நிறைவேற்றுறது பத்தி யோசிக்க முடிஞ்சது எவரஸ்ட்ல ஏறுறப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீங்க முக்கியமா எடுக்க வேண்டிய முடிவுகளை தரையிலேயே பேஸ் கேம்ப்ல இருக்கும் போதே எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா மேல போனப்புறம் சூழல்கள் கடினமா இருக்கும் அப்படியான சூழல்ல முக்கியமான முடிவுகளை எடுக்க முடியாது ஏன்னா உடல் ரொம்ப சோர்ந்து போகும் அதே தான் சொல்றேன் கடினமான சூழல்களுக்குள்ள நீங்க போறதுக்கு முன்னாடியே அர்ப்பணிப்பு செஞ்சிருங்க நான் ஆண்டவரோட திட்டத்தை நிறைவேற்ற போறேன் எனக்குன்னு அவர் வச்சிருக்கிற தீர்க்க தரிசனங்களை நான் நிறைவேற நான் ஒத்துழைக்க போறேன்னு சொல்லிடுங்க இயேசுக்கு இருந்தது போலவே உங்களுக்கும் ஒரு திட்டமும் நோக்கமும் பணியும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு அதை நிறைவேற்ற நீங்க தீர்மானம் விடுங்க ஏர்போர்ட்ல போய் வர்ற எந்த விமானத்திலயும் ஏறுவோமா இல்ல நாம போக போற இடத்துக்கு எந்த விமானம் போகுமோ அதை நாம தேர்வு செய்வோம் இல்லையா ஒரு விமானம் ரயில் பஸ் இதெல்லாம் தேர்வு செய்யறப்ப எவ்வளவு கவனமா இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டோருடைய சித்தத்தை நிறைவேற்ற தீர்மானிக்கிறதுல எவ்வளவு கவனமா இருக்கணும் நாம ஏசு தீர்மானங்கள் எடுத்துட்டு சிலுவைக்க போனார் ஒருவேளை அவர் நினைச்சிருந்தாருன்னா அதுல இருந்து தப்பி இருக்க முடியும் தூதர்களை கூப்பிட்டு தன்னை விடுவிச்சிருக்க முடியும் அப்படி செய்யாம உறுதியா இருந்தாரு சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினெட்டு என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள் இது இன்னொரு தீர்க்க தரிசனம் இது யோவான் பத்தொன்பது இருபத்தி மூணுல நிறைவேறுது ரோம போர் இயேசுவின் உடைக்காக சீட்டு போட்டு பங்கிட்டுக்கிட்டாங்க முந்தின தீர்க்க தரிசனம் பாருங்க ஆண்டவர் தாகமா இருந்தாரு தாகம்னு சொல்றப்ப அது தன்னிச்சையானது நம்மோட கட்டுப்பாட்டுல இல்லாதது நான் பேசுறேன் தாகமா இருக்குது இது என்னோட கட்டுப்பாட்டுல இல்ல ஒரு அனிச்சையான செயல் கூட ஆண்டவரின் அழைப்பை நிறைவேற்றுறதா அமைது பாருங்க ஏன்னா அவர் ஆண்டவரோட அழைப்புக்கு தன்னை அர்ப்பணிச்சிருந்தாரு இயேசு சிலுவைக்கு போனது ஒரு தன்னார்வமான செயல்தான் அவரே முன் வந்தாரு இங்க ரோம போர்ச்சேவகர்கள் இயேசுவோட கட்டுப்பாட்டுல இல்ல இயேசு முழு மனிதனா தானே இருந்தாரு அந்த போர் செயல்பாடுகளும் ஆண்டோரோட தீர்க்க தரிசனங்களோட நிறைவேறதலா இருந்துச்சு பாருங்க இயேசுவின் வாழ்க்கையில ஆண்டோட திட்டம் எல்லாம் நிறைவேறதுன்னு பாருங்க நான் என்ன சொல்ல வர்றேன் அழைப்புக்கு அர்ப்பணிச்சிருந்தீங்கன்னா உங்களோட கட்டுப்பாட்டை மீறின செயல்பாடுகள் கூட அனிச்சை செயல்பாடுகள் கூட ஆண்டவரோட திட்டத்துக்கு உள்ள தானா வந்து சேரும் பிலிப்பியர் ஒன்னு இருவது நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்தியன் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாழ்விலும் சாவிலும் ஆண்டவருக்கு மகிமை கொண்டு சொல்றார் சாவரது நம்ம கையில இல்லை ஆனாலும் மரணத்துல கூட ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வர முடியும் உங்களோட கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்கள்ல கூட ஆண்டவர் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறத பாக்க முடியும் எப்ப ஆண்டரோட அழைப்புக்கு உங்க வாழ்க்கையில நீங்க இடம் கொடுத்துருக்குறப்ப ஆண்டவரோட அழைப்புக்கும் நோக்கத்துக்கும் திட்டத்துக்கும் நீங்க ஆம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கிற விஷயங்கள் அதே மாதிரி தாகம் பிற மக்களோட செயல்பாடு உள்ளிட்ட உங்களோட கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்களும் கூட ஆண்டவரோட அழைப்புக்கு இணங்கி நிறைவேறும் என் வாழ்க்கை எந்த நோக்கமும் இல்லாம அர்த்தமும் இல்லாம இருக்கேன்னு நீங்க யோசிக்கலாம் நான் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலையேன்னு நீங்க நினைக்கலாம் ஆண்டரோட வாக்குத்துவம் இப்படி இருக்கு ஆனா என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க ஜான்னு நீங்க சொல்லலாம் வார்த்தையினால உலகத்தை படைச்சவர் எல்லா நீர்நிலைகளையும் உருவாக்கினவர் சிலுவையில சொல்றாரு தாகமா இருக்கிறேன் தான் இருக்குது நான் நீச்சல் குளத்துக்கு நீந்துறதுக்காக போறது உண்டு மற்ற உடற்பயிற்சிகள் மாதிரியே இதுலயும் நீர் சத்து உடம்புல இருந்து வெளியேறும் நான் யோசிப்பேன் என்னடா இது என்னை சுத்தி தண்ணி இருக்குது தண்ணிக்குள்ளதான் நான் இருக்கிறேன் ஆனா எனக்குள்ள தண்ணி பற்றாக்குறை இப்படி உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சொன்னது ஒன்னாவும் நடக்கிறது ஒன்னாவும் முரண்பாடா இருக்கலாம் ஆனாலும் நீங்க அவரை தொடர்ந்து நம்பி அவரை சார்ந்து பற்றி பிடித்திருந்தீங்கன்னா நான் சொல்றேன் நான் உயிர் தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன்னு சொன்னவர் இருந்தாலும் மூன்றாம் நாள்ல உயிர் தெழுந்தார் இல்லையா ஜீவ தண்ணீர் கொடுக்கிற அதே கிறிஸ்து தாகமா இருந்தாரே முரண்பாடுதான் உங்க வாழ்க்கையும் அப்படி முரண்பாடா இருக்கலாம் ஏசும் மறித்த புனித வெள்ளியை நீங்க ஒருவேளை அனுசரிக்கலாம் மறந்துடாதீங்க அவர் உயிர் தெழுந்த ஈஸ்டர் ஞாயிறு வந்துகிட்டே இருக்கு ஆண்டவர் காரியங்களை மாற்றுவார் மனிதர்களை மாற்றுவார் உங்களை உங்களுக்காக அவர் வைத்திருக்கிற கடைசி இலக்குக்கு நேர அழைத்து செல்வார் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது சவால் விடுக்கிறதாக அமையட்டும் தங்கள் அழைப்பில் அடியெடுத்து வைக்கட்டும் அவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற காரியத்தில் அவர்கள் இறங்கட்டும் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் பிரியமானவங்களே இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன் நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க ஃபியூஎல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம் பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங் ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க டபிள்யூ 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 டாட் ஜான் கிஃப்டா டாட் காம் அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும் இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கற்ற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம் கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம் எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக